இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு வியூவில் இருந்து அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே பிடிச்சிக்கலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இருபத்தி எட்டு ஏக்கர் மொத்த பரப்பளவு, எல்லாம் ஃபென்சிங், பர்ஃபெக்டாக ஃபென்சிங் போட்டு கிளியராக இருக்குதுங்க. இது வந்து கண்ணம்பாளைய ஊர், இந்த ரோடு அப்படியே நேராக அப்படி போயிட்டோம்னா இந்த வழியில் போய்ட்டா கண்ணம்பாளையம். இது காலேஜாங்கண்ணா, காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜ். அப்படியே இருப்புங்க கேமராவை, தண்ணி டேங்க்ல தான் அப்படியே ஆர்விஎஸ் காலேஜ் ஃபுல்லாக. இது ஆர்விஎஸ் காலேஜ். காலேஜோடய அப்படியே டைரக்ட் பேக் சைடு, நம்ம அந்த சப் ரோடு பஞ்சாயத்துனு 30 அடி ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு வந்து காலேஜுக்காரங்க பயன்படுத்துறதே இல்லை, ஏன்னா காலேஜுக்குள்ளேயே தடை இருக்கிறதுனால இங்கே வந்து ஊரை தான் பயன்படுத்துகிறாங்க. பாருங்க இங்கே பக்கத்தில் சைட் போட்டு சைட்டெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு, சேல்ஸ் ஆயிடுச்சு. 12 லட்சம் ரூபா காலேஜுக்குள்ள நம்ம போறோம், அந்த ரோடையும் எடுத்துறோம். இல்லை இதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் வரலாமா? இல்லை எப்படி மெயின் ரோட்டை வந்து அப்படியே பக்கமாக காமிச்சிடணும். அந்த காலேஜ்லேருந்து வேண்டாம், அப்படி நம்ம வந்த வழியே போகலாம். ஆ ம், போய்ட்டு திரும்பி கூட வரலாம். அப்படியே அந்த காலேஜ் பொது ரோடுங்களா இல்ல காலேஜுக்கு சொந்தமான ரோடு? கண்ணம்பாளையம் போறோம். அதே மாதிரி காலேஜ் உள்ள போய் முன்னாடி ஒரு கேட் இருக்குது. இந்த ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோங்கண்ணா, ஏக்கர் எவ்வளோ குத்திருக்குதுங்க? இது வந்து 7 20 லட்சம். 7 கோடி 20 லட்சம். 20 லட்சம். இது ஒரு கம்பெனிக்காரங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற மாதிரி தான். அவங்க ஸ்டாஃப் தனிப்பட்ட முறையில் எல்லாமே 30 அடி வண்டித்தனம். 30 அடி ரோடு, இந்த பென்சிங் இருந்து இந்த பென்சிங் இல்லையோ. மணியாட்டக்காரன் வரும் பெட்டம் எவ்வளோ நேரம் விடுவான். இதான் மைல் மார்க்குங்களா? இதான் மைல் மார்க்கு.
மைல் மார்க் சம்பா ரவை ஃபேக்ட்ரி. இது கோயம்புத்தூர்